வணக்கம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் செவ்வாசிலிருந்து பேசுகிறேன். என் பேர் ராஜம்மா. இல்லை, இந்த வீத்திரியை என் மகன் சீனிவாசனும் என் மருமகள் சத்யாவும் ரெண்டு பேரும் இதில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நானும் அதில் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த குருஜி வந்தார். குருஜின்னா எவ்வளோ பெரிய ஆளோன்னு நினச்சேன். குருஜி பெரிய ஆள் ஒன்றும் இல்லை, சின்ன நம்மளை போல நான் என் மகன் மாதிரி தான். இருந்தாலுமே அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நான் குருஜின்னா யாரோன்னு நினச்சேன். ஒரு நாள் மீட்டிங் போய் குருஜியை பார்த்தேன். குருஜிக்கு ரொம்ப நன்றி. குருஜி சொன்னதுலேருந்து மருமகனும் மகனும் இந்த டிவியை பார்த்து இந்த இத்தனை ஒரு நாளைக்கு 6 வீடியோ பார்த்து இது இப்படி தான் செய்யணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இப்போ 12,000 சம்பளம் தராங்க. எனக்கு வீடியோ பார்க்கவே தெரியாது. மகனும் மருமகளும் சொல்லி கொடுத்து தான் நான் வீடியோ பார்த்தேன். ஒரு நாளைக்கு 6 வீடியோ பார்க்க சொன்னாங்க, பார்த்தேன். அதில் இப்போ 3 மாதமாக எனக்கு 12,000 சம்பளம் தராங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையிலையும் இப்படி வீடியோ பார்த்ததுனால எங்கள் வீட்டில் 6 பேர் 7 பேர் சம்பளம் வாங்குறாங்க. எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இந்த குருஜிக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வெளியில் 1000 தடவை நன்றி சொன்னாலும் பத்தாது. எங்கள் பிள்ளைய டூர் போனாங்க. டூர் போன இடத்துல நல்ல வசதி, இவ்வளோ வசதி எங்கேயும் கிடைக்காது, நாங்கள் பார்த்ததே இல்லை. இவ்வளோ வசதிக்கு காரணம் யார்? இந்த குருஜி தான். நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கீங்களா? இது எனக்கு வயசு 60 ஆச்சு. 60 வயசு பிறகு இந்த வீடியோ பார்த்து நான் 12,000 சம்பளம் வாங்குகிறேன். அது மாதிரி நீங்கள் 12,000 சம்பளம் வாங்குறதுக்கு தயாராகுங்க. இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நானும் காட்டில் வேலை பார்த்து கஷ்டப்பட்டேன். காட்டு வேலையை விட இது கஷ்டம் இல்லை, இது ஈஸியான வேலை தான். மருமகளும் மகனும் சொன்னதிலிருந்து இந்த வீடியோ பார்த்து மாதம் 12,000 ரூபா சம்பளம் தரேன். அதனால் 3 மாதம் சம்பளம் வாங்கிட்டேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.